Hi friends, welcome to Healthy and Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரிஞ்சால் கிரேவி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பிரியாணிக்கு ஒரு சைட் டிஷ் கொடுப்பாங்க இல்லையா, கத்திரிக்காய் கிரேவி. அந்த கிரேவி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்கிரீடியன்ஸ் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க மெஷர்மெண்டோட. ஃபர்ஸ்ட் நம்ம சில ஐட்டத்தெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்துக்கலாம் வாங்க. பெப்பர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இதை பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றியும் அரைக்கலாம், இல்லாட்டி அப்படியே பவுடர் மாதிரியும் அரைக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் உங்களுக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவை கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பில கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 10லேருந்து 12 கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வதக்கணும் இந்த கத்திரிக்காயும் வெங்காயமும். ஒரு 4 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டே நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய தக்காளினா 2 தக்காளி ஆட் பண்ணாவே போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. இதையும் மூடி போட்டு ஒரு 4 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. எல்லாமே இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆனதும் ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு மெயின் வந்து இந்த பேஸ்ட்டு தான். தயிர் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வேர்க்கடலை, எள்ளு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவிக்கு இந்த பேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 கப் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும்னா நல்லா சுண்ட விடுங்க, கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி சைட் டிஷ் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.